Welcome back to any ஒரு புது வீடியோ. Hi family. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிக் டாடியை வந்துட்டு வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செமையா பாத்தீங்க அப்படின்னா உள்ளார வந்துட்டு டிவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இந்த கஸ்டமைசேஷன் வந்து நான் நேத்து போய் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலா நேத்து ஈவினிங் கிளம்பி, நேற்று ஒரு 3 மணிக்கு கிளம்பி ஒரு 6-7 மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து தலைக்கல, இது காட்டுல உள்ள வந்து தலை இருக்கா. ஸோ பமிக் பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்து இது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா காலங்காத்தாலே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா போன்ல ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணது, இன்ட்ரோ எடுத்தது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் மொபைல்ல தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சு விட்டேன். இதே வந்துட்டு ஒரு பயங்கர கடுப்பாகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது காலங்காத்தால காலையில இருந்து. ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி பாத்தீங்க அப்படின்னா புது இன்ட்ரோ எடுத்துக்கலாம். மனம் ஃபிக்ஸ் பண்ணாலும் எடுக்க முடியாது. உள்ளார வந்துட்டு பல விஷயங்கள் புதுசாக செட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் உங்களுக்கும் காட்ட போறேன், அண்ட் பாமிக்கும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் டாடியை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா பயங்கர வெயில், உள்ளார இருந்தால் நம்ம நிறைய கிளிப்ஸ் எடுக்க போறோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொஞ்சம் கூல் அவுட்டோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ பாமியை நம்ம கூப்பிடுவோம். ஓகேவா, அலைஸ் வாங்க, ரெடி, கமான் 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 கமான். நிறைய விஷயங்கள் பார்த்து நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க, சீக்கிரம் வாங்க. வெளியே வந்தவொடனே வந்துட்டு பமிக்கு வந்துட்டு ஒரு ஷாக் இருக்கும். ஆனால் ஷாக்கு அதிகமாக குறைக்கணும். ஓகேவா, ஷாக் இருக்கு, அங்கே ஒரு ஒயர் தொங்கிட்டு இருக்க தொட்ட வந்து ஷாக் அடிக்கும். அலே வண்டி பட்டாஸ் கிளப்புற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இது இது உள்ளெல்லாம் போக கூடாது. நீ உள்ளெல்லாம் போக கூடாது, முதல்ல வெளியே இருந்திருக்கீங்க. வாங்க வா, நீங்க வா. நீ இன்னைக்கு நான் உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண லைசன்ஸ் கேமிங் பிளாட்ஃபார்ம் ஃபோராபிட் பத்தி சொல்ல போறேன். அதுல ஏவிடி கேம் எப்படி வரணும்னு சொல்ல போறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லாகின் பண்ணா 200% போனஸ் ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு நான் டெமோஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். சைன் அப் பண்ணிட்டு 10,000 டெபாசிட் பண்ண அண்ட் போனஸும் கிடைச்சிருச்சு. ஏவிடி கேம்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆர் 2x வந்த பின்னாடி நான் கேஷ் அவுட் கிளிக் பண்ணிடுவேன். ரூபீஸ் 5,000 பெட் பண்ணிக்கேன், பிளேன் 5 ஆகுது. என்னோட வின்னிங் லாக்இன் பண்ணி கேஷ் அவுட் 2x வரும்போது நான் கேஷ் அவுட் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ எஸ் ப்ராஃபிட் டபுள் ஆயிடுச்சு. திரும்ப ட்ரை பண்ணலாம், நான் திரும்ப கேஷ் அவுட் கொடுக்க போறேன். எஸ் 11,000. திரும்ப பிளேன் 5 பண்ண விட போறேன். ஸோ நல்ல ஆட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். கேஷ் அவுட் கிளிக் பண்றேன். எஸ் 25,000. இந்த மினிட்டே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 25,000 நான் வித்ட்ராவல் கொடுத்துட்டேன். பிகாஸ் For a bit fastest payout குடுக்குறாங்க. You won't find any faster. இந்த கேமை license for a bit site ல ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 200% போனஸ் கிடைக்கும். ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ரூபீஸ் 30,000 வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். Enjoy playing aviator. Good luck. வா 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 வா. எப்படி சுஹைல் பமி நம்பர் பிளேட் இதோடவே போப்பா, போ நீ வெளியே வண்டி எடுத்துட்டு யார் அந்த பமின்னு சொல்லி கூப்பிட்டு. பிக் டாடி இருக்காதப்பா. யார் அந்த பமி? இல்ல ஃபர்ஸ்ட் சுஹைல்தான். ஐயோ பமி தாங்க எங்க ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. அல்ல இங்க பாரு சுஹைல் பமி. அடுத்தது அடுத்தது வா, அடுத்தது வா, ஏன் அடுத்தது வா, நீ உனக்கு வேற ஒண்ணு இருக்கு. அடுத்த சுஹைல் பமி என்ன நேத்து போட்டதா? அடுத்தது என்னமோ போட்டேன் நானு, என்ன போட்டேன்னு தெரியல தலை. துறத்தாச்சு, உள்ளே போங்க. பார்த்தீங்களா மேட்டு 70 மேட் செமையா இருக்குல்ல. உள்ள சீமன் அது போட்டிருக்கு. ஃபார் ஸ்கார்பியோ என்ன எதுக்கு? நான் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஒரு கால் வச்சு உள்ளே போகிறாங்களா, அதுக்காக தான்.
மேட்டு பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க, ஃபுல்லா கவர் ஆயிரும். இது ஓசிட்டல பாமி. நான் டிரைவர் சீட்ல வெறிக்கு உட்கார்ந்ததே இல்ல. ஐயோ, சூப்பரா இருக்கு மேட்டு. கார் சூப்பரா தான் இருக்கு. இந்த சைடு பாருங்க, மேட் வந்துட்டு ஃபுல் கவர்டு. இந்த மேட் வந்து இதுக்குள்ள மண்ணு ஃபுல்லா இறங்கிரும். ஆமாம், மண்ணு ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு அப்படியே நீட்டாக பிரித்து கொண்டு போய் கொட்டிக்கலாம். இதுக்கு தான் இதுக்கு பேர் வந்துட்டு 70 மேட்டுன்னு சொல்கிறாங்க. 7 டைமென்ஷன் மேட். இப்போ எல்லா சைடும் டைமென்ஷன் வந்துட்டு ஃபில் ஆகுது. அந்த மாதிரி அட்வான்ஸ்டு மேட். நம்ம மேட்டு அட்வான்ஸ்டு மேட். அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா போகிறப்போ ரொம்ப தூரம் நார்மலாவே வந்து நமக்கு இது பயங்கர யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பிளாக் எடுக்கிறதுக்கு இல்ல, மேபி ஏதாவது நம்ம மேல தப்பே இருக்காது. ஓகேவா, முன்னாடி ஏதாவது ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும், நம்ம மேல தப்பே இருக்காது. ஆனால் நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா பழிய போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி டேஷ் கேம்ஸ் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் ஆகும். இதில் வந்துட்டு ஸ்க்ரீனோடு இருக்கிறனால நம்ம மெமரி கார்டில், இன்னும் மெமரி கார்டு நம்ம போடலை, ஸ்க்ரீனோடு இருக்கிறனால டேரெக்டாக வந்துட்டு இதில் பார்த்துக்க முடியும் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். ப்ரூஃப் இருக்குது. நான் ஏன் வந்துட்டு இதை மாட்டினா அப்படின்னா, எனக்கு மாற்ற ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம இந்த வண்டி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போயிருந்தோம். ஓகேவா, பமியோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் வந்துட்டு இங்கே தான் பாலக்காடு க்ராஸ் பண்ணோடனே நம்ம மேலே தப்பே இல்லை. ஓகேவா, ஒரு திருவிழா ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரோடே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு டூ வீலர் போயிட்டுருக்காரு. அந்த டூ வீலர்காரங்க போயிட்டுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் மேலே ஒரு அண்ணன் நின்றுட்டுருக்காரு. நம்ம வண்டி வந்துட்டு கிராஸ் ஆகுது. மெதுவாக தான், வெறும் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியே போயிட்டு இருக்கு. அந்த பிளாக்கே 45 நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிளாக்கில் வந்து நின்று 10 கிலோமீட்டர் ஸ்பீடு, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்துட்டு அந்த டூ வீலர் வந்துட்டு ஏதோ ஜர்க் ஆயிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை நம்ம வண்டி தான் மோதிருச்சு போல இருக்கு. நம்ம வண்டியில வந்துட்டு வெளியிருந்து சவுண்டு வரலாம், எதுவுமே படல. ஏன்னா ஏதாவது சவுண்ட் பட்டுச்சு அப்படின்னா உள்ள நம்ம கேட்கும், அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி கல்லு மாதிரி நான் வந்துட்டு அப்ப என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம மேல தப்பு போலுக்கு அந்த வேற முறைச்சாரா, நான் டக்குன்னு கண்ணாடி இறக்கி அண்ணா சாரிண்ணா அப்படின்னு சொன்னா ஓட முடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்போ தப்பு வந்துட்டு என் மேலதான் இருக்குன்னு சொல்லி எனக்கும் சங்கடமாயிருச்சு. என்னடா நம்ம பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஏதோ ஸ்கிராச் விழுந்துச்சு போல இருக்கு வண்டியில அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் பிளாக் எல்லாம் தள்ளி போய் பார்த்தா ஒண்ணுமே ஆகல. வண்டிக்கு நம்ம வண்டிக்கு ஒண்ணுமே ஆகல, படவே இல்ல. ஆக்சுவலா நான் தானே அந்த சைடுல நின்னுட்டு இருந்தேன். அதனால அந்த சைடுல அந்த டிவைடர் ஏதோ உடஞ்சிருக்கு, அதனால கல் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, வண்டியில போனவரு நம்மள திட்டல, சைடுல நின்றுட்டு இருந்தவர் திட்டினாரு. அப்ப முடிவு பண்ணேன், நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒரு டேஷ் கேம் வந்து போட்டே ஆகணும். ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. என்ன சொல்றது, நார்மல் ஒரு ஆளோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு பெரிய வண்டி சின்ன வண்டி போறப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய வண்டி மேல ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனா பெரிய வண்டி மேல வந்து அது நார்மல் ஒரு மனுஷனோட மைண்ட் செட். அது ஆமா, நம்ம செட்ட தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒண்ணு மாட்டி விட்டுலாம்னு சொல்லி மாட்டியாச்சு. 360 டிகிரி கேமரா தான் இருந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. கொடை மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பெருசா ஒரு கேமரா இல்ல, வண்டிக்கு முன்னாடி ஒரு கேமரா, ஒரு குச்சி ஒன்னு நீட்டி வண்டிக்கு முன்னாடி கேமரா வச்சு வச்சுக்கோ, மொத்தமா நம்ம கவர் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆனா இருக்கு 360 டிகிரி கேமராஸ் எல்லாம் இருக்கு, வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். மாட்டிடலாம் மாட்டிடலாம். சோ இது வந்துட்டு ஒரு 720 பிக்சல் கேமரா. அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்கு? மெமரி கார்டு போட்டோம் அப்படின்னா சைட்ல மெமரி கார்டு இருக்கு. வண்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேண்ட் பிரேக்ல தான் பம்மி இருக்கு. சரி, அடுத்தது என்னன்னு சொல்லு. அடுத்தது நீதான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னியே. ஃப்ரண்ட்ல பேக்லயா இருக்கு? ஃப்ரண்ட்லயே ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்னு எனக்கு தெரியல, நானும் மறந்துட்டேன். அவ்வளவுதானா?
கண்டுபிடிச்சிட்டியா? ஃபுல்லா தூசி இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கலையா நீ? கஸ்டமைஸ் பண்ணது தூசி மாதிரி அது. தெரியல என்ன, எதனால இவ்ளோ டஸ்ட் வருதுன்னு தெரியல. அது ஆன்ல இருந்தா, அது ஆன்ல இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், மூச்சு விடுறக்கலாம். இது இந்த ஒவ்வொரு தடவை கதவு திறந்து மூடுறப்போ வீட்டுக்கிட்டே சுத்தி ஃபுல்லா டஸ்ட் இருக்குல்ல ரோடு போடுறனால, மேபி அதுவா இருக்கலாம். அப்ப நீ கண்டுபிடிக்கல, அப்ப நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் கண்டுபிடிக்கல. ஃப்ரண்ட்ல எதுவும் இல்லை, கன்ஃபார்ம் தானே? சரி ஓகே, கன்ஃபார்ம் தான். நான் போயிட்டு ஃப்ரண்ட்ல பாத்துக்கோ. இங்கப்பா இது இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோவேன், இந்த கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி திறந்தா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். இது இப்ப செட் ஃபிக்ஸ் பண்ணது நம்ம அல்ல, அது ஃபர்ஸ்டே இருக்கு, நான் பாத்துர்க்கேன். ஓ ஆலி, ரெண்டு கண்ணு இருந்தாலும் வேற லெவல்ல பாக்குறல்ல நீ. ரெண்டு கண்ணு தான் இருக்கு உனக்கு, ஆனா வேற லெவல்ல பாக்குறல்ல நீ. பாத்துட்டியா? நீ வர வேண்டாம், அங்கேயே இருநீ, அங்கேயே இருநீ. ஸோ அதே மாதிரி மேட்டு இங்கேயும் இருக்குது, இந்த இடத்துலையும் ஸ்கார்பியோ என்னன்னு சொல்லி ஒட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்க்ரீன். இதோ ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது, பயங்கரமாக கிளார் அடிக்குது. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்க்ரீன் தான் இங்கே ஒர்க் ஆகும். நம்ம இங்கே தொட்டு நான் சீட்டை சாய்ச்சி வச்சுருக்கேன் லைட்டாக, ஆனால் ஈரா அங்கே உட்காடுறப்ப அந்த ஸ்க்ரீன் என்னவும் நமக்கு தெரியாது. அது கழட்டிக்கலாம், தனியாக ஸ்க்ரீன் வந்துடும், நம்ம கழட்டி வச்சிடலாம். ஈரா உட்காருப்போம். ஹலோ தலைவனை பார்க்க ரெடியா? ரெடி. ஆக்சுவலி இங்கே இன்டர்நெட் பிரச்சனைகள் லைட்டாக சுற்றிட்டு இருக்கு. சுத்தாட்டும் சுத்தாட்டும். இங்கே தான் 2G தானே வருது நம்ம ஃபோனில், உள்ளே இருக்கிற வைஃபையும் வர மாட்டேங்குதா? எஸ் ஆ. Several bad puns later. தலைஸ் என்ன சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்கு, செம இல்லை? ஒரு வழியாக வந்துருச்சு, இங்கே வாருங்க அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு வழியாக வந்துருச்சு. பாமியோட தலைவர் ஆடிட்டுருக்காரு, காப்பிரைட் வந்துடும். சூப்பரில் ஸ்க்ரீன் வேறு லெவல் இருக்குல்ல. இந்த ஸ்க்ரீன் தான், இந்த ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்க்ரீனு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதில் அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு தெரியும். இது இது வந்துட்டு ஒர்க் ஆகாது, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தெரியுதாரு. இது வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாது, இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது தொட்டால் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது. சமையல்ல ஆமாம், ஆனால் அதை கழட்டி வச்சிருந்தால புடிங்கி வீசிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த கஸ்டமைசேஷன் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களோட காரில் இந்த ஸ்க்ரீன் மாட்டுறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்க்ரீன் வாங்கி மாட்டாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் டேப் எதாவது வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஒரு டேப் வாங்கினா கூட ஒரு 7000 ₹8000 தான் வரும். அந்த டேப் வாங்கிட்டு உள்ளார வந்துட்டு டேப் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டர் ஏதாவது இருக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், அதை வாங்கி நீட்டாக மாட்டிக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்துட்டு அந்த அளவுக்கு வர்த் இல்லைன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர்த் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு காருக்குள்ளே மாட்டுறது அவாய்ட் பண்ணுங்கள். டேபு தான் பெஸ்ட்டு, மிஞ்சி போனால் ஒரு 8000 ₹7000 லெனோவாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7000 டேப் இருக்குது, அது வாங்கி மாட்டிட்டிங்கன்னா வேறு லெவலில் படம் பார்த்துட்டே போகலாம். அமேசான் ப்ரைம் இதெல்லாம் வந்துட்டு ஹேங் ஆகாமல் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பயங்கரமாக ஹேங் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.